தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் தலைவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பள்ளியானது ஜோக்கிம் பிரான்சிஸ் செல்லா அன்னைக்கு நன்றியாகவும் விமல் வேலை கிடைக்கவும் போஸ்கோ பிரான்சிஸ் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லியும் அமலவர் மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகவும் சிவராஜின் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டும் என்று சொல்லியும் கோலாலம்பூர் மறை மாவட்டத்தில் உழைத்து மறித்த குருக்களுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் கென்னி பேப்டிஸ்ட் குடும்பத்தில் இருந்தவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் தமான் சார் ஆண்மலை பாட்சிக்காகவும் சுந்தர்ராஜ் ஜெயசித்ரா குடும்ப நலனுக்காகவும் ஜான் ஃபிளமின் ராஜ் ஆண்மலை பாட்சிக்காகவும் கிறிஸ்டி ராஜ் ஜெயந்தி ராணி 27ஆம் ஆண்டு திருமண நாளிலே அன்னைக்கு நன்றியாகவும் இருதயம் ராஜம்மாள் 53ஆம் ஆண்டு திருமண நாளிலே அன்னைக்கு நன்றியாகவும் லூர்து சாமி அமளி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும் பிரிட்டோ இர்வின் 19ஆம் ஆண்டு திருமண நாளிலே அன்னைக்கு நன்றியாகும் கிரேசி ஜெஸ்டின் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும் மேரி கவிதா பிஎட் தேர்வு நன்கு எழுதி வெற்றி பெறவும் உடல் நலன் பெற்றமைக்கு அன்னைக்கு நன்றியாகும் அலெக்ஸ் விமலா அன்னைக்கு நன்றியாகும் ஷீபா மெர்ஜின் 12ஆம் வகுப்பு தேர்வு வகுப்பு நன்றாக படித்து தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியும் அருள்ராஜ் ஜெயமலர் சந்தீப் தர்ஷனா அன்னைக்கு நன்றியாகும் ஜூட் செபாஸ்டின் தாமஸ் ஆரோக்கிய அமலஹிமி அன்னைக்கு நன்றியாகும் சித்ரா தடைகள் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெற வேண்டும் என்று சொல்லியும் லூர்து மேரி குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளுடைய வளமான எதிர்காலத்துக்காகவும் உத்தரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களுடைய இலைப்பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துகள் தனிப்பட்ட விண்ணப்பங்கள் குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, திருப்பலியிலே பங்கெடுத்து இறைவனின் ஆசிரை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனமிருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசமரியாயும் மனதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரியை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் அன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இவ்வுலகின் வரலாற்று நிகழ்ச்சிகளை உம்முடைய திருவுளத்திற்கேற்ப ஒழுங்குபடுத்தி அவை நீதியிலும் அமைதியிலும் நடந்தேற செய்தருளும். இன்று வழிபாட்டிற்காக குழுமியிருக்கும் திருச்சபைக்கு அமைதியையும் அர்ப்பணத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தருளும். உம்மோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனாயென்றென்றும் வாழ்ந்து காட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள்,
சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 17 வசனங்கள் 20-29 முடிய. மனிதர்களுடைய அநீதியான செயல்கள் ஆண்டவருக்கு மறைவாய் இருப்பதில்லை. அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் நல்லவர், அவர் தம் படைப்புகளை அறிவார். அவற்றை அவர் விட்டுவிடவில்லை, கைவிடவும் இல்லை, மாறாக பாதுகாத்தார். மனிதர் செய்யும் தர்மங்கள் அவருக்கு கனையாழி போல் நிகழ்கின்றன. அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன. பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார். அவர்களுக்கு சேர வேண்டிய வெகுமதியை அவர்களின் தலைமேல் பொழிவார். இருப்பினும் மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்து கொள்வார். நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிப்பார். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள், அவர் திருமுன் வேண்டுங்கள், குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள், உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள், அநீதியை விட்டு விலகி செல்லுங்கள், அவர் அருவறுப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள். வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர், ஆனால் கீழுலகில் அவரது புகழை யாரோ பாடுவர். உயிர் வாழ்ந்திராதவர் போன்றே இறந்தவர்களும் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதுமில்லை. நலத்துடன் உயிர் வாழ்வோரோ அவரை போற்றுகின்றனர். ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரிது! அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது! இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி, ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம். ஆண்டவரே நீரே என் புகலிடம். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, அவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதர் தீய செயல்களை எண்ணவில்லையோ, அவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். பல்லவி, ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம். என் பாவங்களை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் நீதி செயல்களை நான் மறைந்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகட்டதனத்தையும் பாவத்தையும் போக்கினீர். பல்லவி, ஆண்டவரே நீரே எனக்கு புகழிடம். துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. பல்லவி, ஆண்டவரே நீரே எனக்கு புகழிடம். நீரே எனக்கு புகழிடம். இன்னலின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றேன். ஆண்டவரே நீரே எனக்கு புகழிடம். எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கனர் செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 17-27 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் வேறு எவரும் இல்லை. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே,
பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்பொழுது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகின்றது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் உழைப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசி கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். கொரிந்தருக்கு எழுதப்பட்ட 2:8-9. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு துறவி தன்னுடைய சீடர்களுக்கு வந்து பகிர்வை பற்றி வகுப்பை எடுத்து கொண்டிருந்தார். பகிர்தல் என்றால் என்ன, எவ்வாறு பகிர வேண்டும், எது நாள் வரையில் பகிர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு சில விளக்கங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் கேட்டார், எவ்வளவு நாட்கள் நாங்கள் பகிர வேண்டும், எவ்வளவு நாள் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த துறவி இவ்வாறாக வலிமையாக சொன்னார், கடவுள் உங்களுக்கு கொடுப்பதை நிறுத்துகின்ற வரை நீங்கள் பிறருக்கு கொடுத்து கொண்டே இருங்கள் என்று பதிலளித்தார். கடவுள் உங்களுக்கு கொடுப்பதை நிறுத்துகின்ற வரை நீங்களும் பிறருக்கு கொடுத்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி முடித்தாராம். பிரியமானவர்களே, என்ற செய்தியில இயேசு இதோ பின்பற்ற விரும்பிய ஒருவரிடத்திலே தன்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொடுக்க அழைப்பு கொடுத்த பொழுது, இயேசுதான் விலை மதிக்க முடியாத சொத்து என்பதை மறந்துவிட்டு இந்த உலகத்தில் இருந்த காசின் மீது கண்களை பதிய வைத்து இயேசுவை பின்தொடர மறுத்த ஒரு செல்வந்தரை பற்றி ஒரு நிகழ்வானது என்ற நற்செய்தியிலே பகிரப்படுகின்றது. பகிருதல் அல்லது கொடுத்தல் என்பது ஒரு இறை செயல். பகிருதல் அல்லது கொடுத்தல் என்பது தியாகமுள்ள மனங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். தியாகமுள்ள ஒரு மனதை ஒருவன் பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய கண்களிலே, இதயத்திலே, கண்களிலே அன்பு இருந்தாலும், இதயத்திலே கருணை இருந்தால் மட்டும்தான் தன்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர முடியும். ஏனென்று சொன்னால் கடவுள் தன்னுடைய கண்களிலே கருணையையும் தன்னுடைய இதயத்திலே இரக்கத்தையும் ஈரமுள்ள நெஞ்சத்தையும் கடவுள் கொண்டிருப்பதால் தான் தொடர்ந்து இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். கடவுள் என்று கொடுப்பதை நிறுத்துகின்றாரோ அன்று இந்த உலகம் சுழலுவதை நிறுத்திவிடும் என்பதுதான் ஒரு யதார்த்தம், மறக்க முடியாத அல்லது மறுக்க முடியாத உண்மை. பிரியமானவர்களே, இறை தந்தை எந்த அளவிற்கு கொடுத்தார் என்று சொன்னால் யோவானர் செய்தி 3:19 சொல்லுகின்றது, கடவுள் இந்த உலகத்தை எந்த அளவிற்கு அன்பு செய்தார் என்று சொன்னால் தன்னுடைய ஒரே மகனையை அளிக்கின்ற விதத்தில் கடவுள் உலகத்தை அன்பு செய்தார். எனவே இயேசு இந்த உலகத்தை எந்த அளவிற்கு அன்பு செய்தார் என்று சொன்னால், இயேசு செல்வராய் இருந்தாலும் கூட, எல்லா விதமான அருள் வளங்களையும் இயேசு பெற்றிருந்தாலும் கூட, தெய்வத்தன்மையோடு இருந்தாலும் கூட, நாம் எல்லோரும் ஏழ்மையாய் இருப்பதால் நம்முடைய ஏழ்மையை வந்து இயேசு விரட்டுவதற்காக இயேசு தன்னையே ஏழையாக்கி கொண்டார். செல்வராக நாம் மாறுவதற்காக இயேசு ஏழையானார் என்பதுதான் இந்த இறையாட்சி பணியினுடைய அல்லது இயேசுனுடைய மனு உடல் ஏற்பினுடைய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உண்மை. இனப்பிரியமானவர்களே, நம் வாழ்கின்ற சூழ்நிலைகளிலே நம்ம வந்து எவ்வளவு நாள் தான் நானும் கொடுத்துனே இருக்குது, எத்தனை பேருக்கு தான் கொடுக்கறது, எவ்வளவுதான் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு பல முறையிலே நமக்கும் கூட இத்தகைய ஒரு சஞ்சலங்கள், குழப்பங்கள் ஏற்படலாம். நாமும் கூட கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நமக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கின்றோம், அதாவது தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் வந்து கொடுக்கின்றோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. எனவே ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார், அவரிடமிருந்து நாமும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம்.
இருக்கின்றோம். எனவே இயேசுவிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கின்ற நாம் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது பிறர் செல்வராக மாறுவதற்கு நம்முடைய உணர்வுகளையும் உடைமைகளையும் நாம் இழைக்கின்ற பொழுது நாமும் கூட இயேசுவை போல செல்வராவோம் என்பதுதான் இந்த வழிபாடு நமக்கு சொல்லுகின்ற செய்தி. இந்த ஆசீர்வாதமிக்க இந்த கொடுத்தல் என்கின்ற இந்த இறை செயலை இந்த நாளில் இருந்து தவறாமல் செய்வதற்கான ஒரு முடிவை எடுத்து இந்த நாளை தொடங்குவோம். ஏனென்று சொன்னால் இன்று நம் லட்சிய தலைவன் இயேசு உங்களுக்கும் எனக்கும் கூட சொல்லுகின்ற செய்தி, இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார், அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகும்படி இவ்வாறு செய்தார். ஆமென். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாவல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம திருப்பேரின் போற்றிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலி ஏற்றுக் கொள்வாராக. இறைவாவும் இடமிருந்து பெற்றுக் கொண்ட கொடைகளை எல்லாம் உமது திருப்பேரின் மகிமைக்காக நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்க செய்தருளும். உள்ளன்புடன் நாங்கள் செய்யும் ஊழியத்தின் அடையாளமாக இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். உம்முடைய அருளால் நாங்கள் உமது திருவுளத்திற்கேற்ப வாழ்வரத்தை அழியா வாழ்வையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாவல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையால் தான். நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையில் தேவனாகிய ஆண்டவர், வானம் பூமியும் மது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என யாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும் இன்னும் சிறப்பாக மது பலிபீடத்தின் அருகே நம்பிக்கையோடு கூட சூழ்ந்து வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எம் மக்களையும், மேலுமாக தெய்வீக திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாகவும் இணையதளத்தின் வழியாகவும் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் துயல்லூர் தன்னையுடைய பக்தர்களையும், எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளை நிறைய பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தும் தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர்நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மறித்துள்ள ஆன்மாக்கள் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சி மிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் மகிழ்ந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நல்லையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடு என்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியன் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடு என்றும், உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெருமகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், நான் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருதூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற என் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. இயேசு செல்வராயிருந்தும் நம்மை எல்லாம் செல்வர்களாக மாற்றுவதற்காக தன்னை ஏழையாக மாற்றி கொண்டதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய உடலையே உடைத்து உணவாக விரித்து விருந்தாக கொடுக்கின்ற லட்சிய தலைவன். இவருடைய அன்பு விருந்திருக்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள்.
ஜபம். விளியனூரை தேர்ந்தெடுத்து முதல் உறைவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். முதல் ஆட்சிமை விளங்க, முதல் வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். மது பணியில் எங்களை ஓர் கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. வானத்து பறவைகளுக்கு உணவும் வயல்வெளி மலர்களுக்கு ஆடையும் அளிக்கும் இறைவா, உம்முடைய பராமரிப்பின் மாறாத அடையாளமாக இத்திருவிருந்தை அறிந்து மகிழ்ந்த நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அன்பராம் இயேசு என்றும் எங்களோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் இத்திருவிருந்தின் ஆற்றலால் நற்கனிகள் தருகின்ற நல்வாழ்வு வாழவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிச்சு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைத்தின் உணவை எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையை விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை
தரலாம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியா இயேசுவே சிநேக மாதாவே, பாவிலருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரம். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் ரட்சணையாயிரம். புனித சூசேப்ரே, எங்களுக்கு வேண்டிக்கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான சகல சம்மனசுகளே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியாம். பேராலே ஆமென். மரியே வாழ்க.